விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதைத்த உதவி ஆய்வாளர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவல் உதவி ஆய்வாளர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாகையில் போராட்டக்காரர்களை பூட்ஸ் காலால் உதைத்த காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பூட்ஸ் காலால் உதைத்திருக்கிறார் உதவி ஆய்வாளர் பழனிவேல். தொடர்ச்சியாக புகார்களும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சாலை தடுப்புகளை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களை பூட்ஸ் காலால் உதவி ஆய்வாளர் பழனிவேல் உதைத்தார். அது தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்வினைகள் எழுந்து வருகின்றன. விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பழனிவேலை ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். முழுமையான விவரம் என்ன விஷ்ணு? அதாவது புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழக எல்லையான வாஞ்சூர் சோதனை சாவடி அமைந்துள்ளது. இந்த எல்லையானது நாகை எடுத்த நாகூர் வாஞ்சூர் ரவுண்டான வந்து இருசக்கர வாகனத்தில் சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் வந்து திருமுருகன் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நான்கு சாலைகளில் இரண்டு சாலைகள் ஒருவதி பாதையாக தடுப்புகள் மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு பேருந்து மற்றும் பெரு வாகனங்கள் வளைய முடியாமல் பயணிகள் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருந்ததால் கும்பகோணத்திலிருந்து நாகை வந்த இரண்டு அரசு பேருந்து பயணிகளுடன் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அப்போது தொடர்ந்து ஒலி எழுப்பியுள்ளார் ஓட்டுநர். அவளையே சென்றவர்கள் இதனை அறிந்த உள்ளூர் சமூக அரவல் மற்றும் அரசியல் கட்சியினர் தடுப்புகளை அகற்றி அரசு பேருந்து எளிமையாக செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பயணிகள் வெறுநேரம் சிரமத்தை அடுத்து வாக்குவாதத்திற்கு பிறகு தடுப்புகள் அகற்றப்பட்டு பேருந்துகள் செல்ல வழிவகை செய்யப்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த நாகூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை கடுமையாக தாக்கி ஒருமையில் பேசினார். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த உதவி ஆய்வாளர் பழனிவேல் போராட்டம் நடத்திய நபரை தாக்கியது மட்டுமல்லாமல் காவல் வாகனத்தில் ஏற்றி பூட்ஸ் காலால் முகத்தில் உதைத்தார். தொடர்ந்து காவல் வாகனத்தில் ஏற்றிய பிறகும் வாகனத்தில் உள்ளிருந்த சக காவலர்களும் கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ந்து தாக்கியதாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அரசு பேருந்து எளிமையாக செல்லும் வகையில் காவல் தடுப்புகள் அகற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட நபரை காவல் உதவியாளர் அடைத்த சம்பவத்தை தொடர்ந்து தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த இது வெளியானதை தொடர்ந்து தற்போது பழனிவேல் வந்து ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி விஷ்ணுவர்தன். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.